அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 112. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வி மா தாட்சாயணி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தாட்சாயணி தன்னுடைய இளநிலை முதுநிலை பட்ட படிப்பினை மதுரையிலே இருக்கக்கூடிய பாத்திமா கல்லூரியிலே பயின்ற பெருமைக்குரியவர். நம் கல்லூரிக்கும் தாட்சாயணிக்குமான தொடர்பு கொரோனா காலத்தில் இருந்து தொடர்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கொரோனா காலத்திலே நம் தமிழ்துறையில் இருந்து சிறுகதை பயிலரங்கம் ஒன்றினை நிகழ்த்தி இருந்தோம். அதிலே கலந்து கொண்டு வினோத் சார் போன்றவர்கள் தான் அதிலே பயிற்சியாளர்கள், ஒருங்கிணைப்பாளராகவும் சிறுகதை பயிற்சியினுடைய வல்லுநராகவும் முனைவர் சு வினோத் அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த பயிலரங்கிலே கலந்து கொண்டு நுட்பமாக பல சிறுகதைகளை வடித்த மாணவி தாட்சாயணி. நிறைவாக அந்த மாணவர்களிடம் பல தலைப்புகளை கொடுத்து நாங்கள் சிறுகதை எழுதும்படியாக ஒரு போட்டியினை வைத்தோம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன் ஐயா அவர்கள் சிறந்த 10 சிறுகதைகளை தேர்ந்து கொடுத்தார். அதிலே முதல் பரிசு பெற்ற சிறுகதை தாட்சாயணியுடையது. எனவே நல்ல சிறந்த சிறுகதை படைப்பாளர், இளம் படைப்பாளர், இணை வருங்காலத்திலும் கூட நல்ல சிறந்த நூல்களை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக அவர் எங்களுடைய தமிழ்துறையை நிகழ்த்திய மாணவர்களுக்கான யுஜிசி பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வுக்குரிய அந்த வழிகாட்டி பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டார்கள். ஓராண்டு தொடர்ச்சியாக கலந்து கொண்டு மாணவர்கள் பெறக்கூடிய JRF என்று சொல்லக்கூடிய முனைவர் பட்ட ஆய்விற்கான நிதியினை அவர் பெற்றிருக்கின்றார். அது முனைவர் பட்ட ஆய்வு செய்வதற்கான நிதியினை அவர் மாதந்தோறும் ஒரு 35,000 பெறக்கூடிய தகுதியினை பெற்றிருக்கின்றார். அதுவும் அவருக்கும் எங்களுக்குமான ஒரு நெருக்கத்தை கொடுத்தது. அந்த பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்ட நல்ல மாணவர்களை தேர்ந்து ஒரு 3-4 மாணவர்களை தேர்ந்து அவர்களையும் பிற மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்குமாறு நாங்கள் கூறினோம். அந்த பட்டியலிலும் தாட்சாயினி முதன்மை பெற்றார். அவரும் பல மாணவர்களுக்கு பயிற்சி பேராசிரியர்களோடு இணைந்து பயிற்சியினை வழங்கினார். எப்பொழுதுமே நாங்கள் பல வகுப்புகளிலே ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்ட முனைவர் சு வினோத், முனைவர் தமிழரசி, பேராசிரியர் தமிழரசன் ஆகியோர் எல்லாம் அடிக்க நாங்களெல்லாம் பயிற்சி வகுப்பு எடுக்கின்ற பொழுதெல்லாம் தாட்சாயினியுடைய குரல் அமைதியாகவும் அதே நேரத்திலே ஆழ்ந்த அறிவோடும் வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு அமைதியான, ஆனா எப்பயுமே பண்புதான் முதன்மையாக பேசப்படும். அந்த பண்பினுடைய ஒரு வடிவமாக இருப்பதால் அவர்களுக்கு அதை சார்ந்த அறிவும், அதை சார்ந்த நகர்வும், தமிழ் சார்ந்த அறிவும், படைப்பாக்க திறன் சார்ந்த அறிவும் பெற்ற மாணவியாக இருக்கின்றார். இப்பொழுது காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்திலே சிறந்த ஆய்வு நெறியாளராக இருக்கக்கூடிய முனைவர் ஆனந்தகுமார் ஐயா அவர்களினுடைய மேற்பார்வையிலே பக்தி இலக்கியங்களில் அகமரபு என்ற தலைப்பிலே ஆய்வினை செய்து வருகின்றார். எனவே நல்ல ஆய்வு களத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தாட்சாயினியை நாங்கள் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த அவையிலே வரவேற்று அமைகின்றோம். இன்று அவர்கள் பேச இருக்கக்கூடிய சிறுகதை நூல் கள்ளக்கணக்கு, கந்தராஜா என்ற ஒரு எழுத்தாளரினுடைய சிறுகதை தொகுப்பை எடுத்துக்கொண்டு பேச வந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. நாங்கள் தாட்சாயினுடைய அமைதியான ஆழமான அந்த சிறுகதை கேட்பதற்காக அவளோடு வருக தாட்சாயினி, மகிழ்ச்சி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். ஆசி கந்தராஜா அவர்களினுடைய கள்ளக்கணக்கு என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வி மா தாட்சாயணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கும் இன் தமிழ் ஆளுமைகள் அனைவரையும் அன்புடன் வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய பெயர் மா தாட்சாயணி. இன்னைக்கு வந்து நான் கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய நூல் ஆசி கந்தராஜா அவர்களுடைய சமீபத்திய படைப்பான கள்ளக்கணக்கு அப்படிங்கிற நூல். இந்த கள்ளக்கணக்கு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருக்கக்கூடிய சிறுகதைகள்ல இரண்டு மட்டும் இப்ப நான் வந்து ஒரு எடுத்துரைப்புக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆசி கந்தராஜா அவர்களை பத்தின ஒரு அறிமுகம். நம்ம புலம்பெயர் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய எழுத்தாளர்களின் வரிசையில சமகாலத்தில் மிக தவிர்க்க முடியாத இடத்தை பெறக்கூடியவர் ஆசி கந்தராஜா அவர்கள். அவர் வந்து இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர். ஆஸ்திரேலியாவில் பணிபுரிந்து வருகிறார். அங்க ஒரு தொழில்நுட்ப பேராசிரியரா இருக்காரு. பூங்கனியல், உயிரியல் உள்ளிட்ட எல்லா துறைகளிலையும் அவர் வந்து பணியாற்றி இருக்காரு. உள்ளிட்ட துறைகள்ல அவர் வந்து சிறந்த ஆளுமையாக பணியாற்றி வருகிறார்.
அவருடைய 2018 காலச்சுவடு பதிப்பகத்தின் மூலம் வெளிவந்த புத்தகம் தான் கள்ளக்கணக்கு. பொதுவா அவருடைய கதைகள்ல இலங்கையை விட்டு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய மக்கள் அவர்களுடைய வாழ்வியல் அல்லது உளவியல் இதெல்லாம் ஒரு மனப்பதிவுகளாக நேரடியா இல்லைனாலும் கூட அவங்க வாழ்க்கை முறைய சொல்ற மாதிரி அவங்களுடைய மனப்போராட்டங்களை சொல்லக்கூடிய முறை வந்து அவருடைய சிறுகதைகள்ல இடம்பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட வகையில ஆஸ்திரேலியால வாழக்கூடிய ஒரு 2 புலம்பெயர் குடும்பங்கள் பத்தின கதைகள் தான் நானும் எடுத்திருக்கேன். அவருடைய கதைகளை தொகுப்புல இடம்பெற்ற கதை, ஒரு கதை பேரு ஒட்டுமரம், இன்னொரு கதை பேரு இனமானம். ஒட்டு மரங்கள் அப்படிங்கிற கதையை பொறுத்தவரையும் இந்த கதை இலங்கையில பிறந்து ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியால கல்விக்காகவும் வேலைக்காகவும் புலம்பெயர்ந்துட்ட ஒரு குடும்பத்தை பத்தின கதை. அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பெண் குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. அவங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போன காரணத்தினாலேயோ அல்லது அவங்க போர் சூழல்லையே பழகின அந்த காரணத்தினாலேயோ, ஈழத்தமிழ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈழத்துல இருக்கக்கூடிய நிலைமை இப்பவும் இருக்கு. அப்ப வந்து ஈழத்துல அந்த போர் சூழல்லையே இருந்த அந்த ஒரு காரணத்தினாலேயோ இல்ல நம்ம ஒரு நாடு விட்டு நாடு வந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயோ ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. என்ன நடந்தாலும் நம்ம எங்க இருந்தாலும் எங்க வேணாலும் வாழலாம், ஆனா நம்ம வாழும் போது நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடியது நம்ம மண் சார்ந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நம்புறாங்க. அதத்தான் வந்து இந்த கதைகள்ல அவரோட வார்த்தைகள்ல இலையோடி இருக்கும். குறிப்பா நிறைய குறியீடுகளால காமிச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, அந்த பெண் குழந்தையோட அந்த 2 பெண் குழந்தைகள்ல முதல் குழந்தை வந்து என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த இலங்கையை சேர்ந்த இன்னொரு புலம்பெயர் குடும்பம், அந்த இன்னும் சொல்ல போனா அவங்களோட சொந்தக்காரவங்க கூட, அதுல அந்த குடும்பத்துல ஒரு பையனை விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து வழக்கத்துக்கு மாற சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இத இப்ப இந்த பொண்ணை இப்பயே விட்டுட்டோம்னா இவனாவது பரவாயில்ல, நம்ம சொந்தக்காரனா இருக்கான், நம்ம மண்ணை சேர்ந்தவனா இருக்கான், இல்லைன்னா இந்த பொண்ணு வேற யாராவது ஆஸ்திரேலியாக்காரன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வந்து நிக்கிறதுக்கு பதிலா இந்த பையனை இவ கல்யாணம் பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்ல போனா இந்த கல்யாணத்தை இவங்களே சீக்கிரமா முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த 2வது குழந்தை, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே அந்த சூழல்ல வளரக்கூடிய குழந்தை, ஆஸ்திரேலியா சூழல்ல வளரக்கூடிய குழந்தை, அவங்க வந்து சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க வேற யார்கிட்டயும் பழகாத அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த பொண்ணுக்கு அங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட விளையாடுறா. ஆனா அந்த அங்க இருக்கக்கூடிய யோன் அப்படிங்கிற பையனோட அப்பா இவங்களுக்கு சுத்தமா ஆகல, ஒரு மெக்கானிக் தான் அவன், அவன் வந்து எப்படி அவனோட பையனோட இவ இதுக்கு விளையாடுறா சரிசமமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த பொண்ணு தடை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்சதுக்கு மாறா என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க யார் மேல மலையளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த பையன் இவங்களோட மகளை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை பதிவு திருமணம் செய்ததுதான் கடைசியில வந்து முடிஞ்சிருது. ஆனா இவங்களால வெறுக்கப்படக்கூடிய அந்த சிறுவனோட தந்தை ஒரு சமயம் இவங்களோட உயிரையே வந்து காப்பாத்திடுறான். இந்த சூழ்நிலையில இவங்க இருக்கும்போது அது வரையும் அவங்க கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கை வந்து தரமட்டமாகுது. 2 நிலையிலையும் வந்து அவங்க வந்து தன்னோட முடிவை மாத்திக்கிறதுக்காக தள்ளப்படுறாங்க. ஒண்ணு, தன் மண் சார்ந்த மக்கள் மட்டும்தான் காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை, இன்னொன்னு வந்து எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற இன்னொரு எண்ணம். இதுக்கு இவங்க இன்னொரு குறியீடு என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க வந்துட்டாங்க, ஆஸ்திரேலியால ரொம்ப வருஷமா குடியிருக்காங்க, ஆனாலும் அந்த ஆஸ்திரேலியா சூழல் அந்த சுற்றுச்சூழலுக்கு கூட பழகாம யாழ்ப்பாணத்து மரக்கறிகளை தன்னோட தோட்டத்துல வந்து விளைவிச்சு உணவுக்கும் சரி நிழலுக்கும் சரி அங்கதான் வந்து அவங்க தஞ்சமாகறாங்க. அவங்களோட தோட்டத்துல யூகலிப்டஸ் மரமும் இருக்கு, அதே சமயம் இவங்களால நட்டு வளர்க்கப்பட்ட அந்த முருங்கை மரமும் இருக்கு. ஆனா மறந்தும் கூட இவங்க அந்த யூகலிப்டஸ் மரத்துக்கு கீழே இதுவரையும் உட்கார்ந்து பேசுறது கூட இல்லை, முருங்கை மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பேசுறாங்க. இது மூலமா அவங்களுக்கு அந்த உள்ளோட உள்ள புறையோடு போயிருந்த அந்த வெறுப்புணர்வை வந்து ஆசிரியர் காமிச்சுட்டே வராரு. ஆனா கடைசியில இவங்களுக்கு அந்த நம்பிக்கை தகர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க நிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத வார்த்தைகள்ல அவர் விவரிக்கல, ஒரே ஒரு குறியீடு மூலமா தான் காமிக்கிறாரு. வழக்கம் போல அந்த யோன் அப்படின்ற சிறுவன், இவங்களால வேர்க்கப்பட்ட அந்த தந்தையுடைய மகன் அபியை தேடி வீட்டுக்கு வர்றான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த சிறுமி அபி அப்படின்ற சிறுமியை தேடி விளையாடுறதுக்கு கூப்பிட வரான். எப்பயும் அவன் வந்தா உள்ள போ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அன்னைக்கு பார்த்துட்டு வந்தது இவன் தான் அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட அப்படின்னு சொல்றாரு. இது மூலமா அவரோட மனமாற்றத்தை வந்து புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி அம்மாட்ட சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை வந்து ஓடுறா பின்னாடி. அங்க அந்த தோட்டத்துல அவங்க அம்மா எப்பயும் போல காத்து வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. மனசு உடஞ்சு போய் மகளோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா,
அதுவரையும் அவங்க சீண்டி கூட பாக்காத யூக்கலிப்டஸ் மரத்து கீழே உட்கார்ந்துருக்காங்க. இப்பயும் அவங்க முருங்கை மரத்து கீழேயே உட்கார்ந்துருக்க மாதிரி ஆசிரியர் வந்து படிச்சிருக்கலாம். ஆனா அவர் காமிக்க கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் மேல இருக்கிற வெறுப்பு மனிதர்கள் மேல மட்டும் காட்டு தோண மாட்டேங்குது. மனிதர்களுக்கு அவங்களால வளர்க்கப்படுற செடி கொடி இதுகள் மேல கூட காட்டுறாங்க. அதே நேரம் மனசு மாறும்போது அந்த யூகலிட்டஸ் மரத்து, ஏன் இவங்க இப்பயும் கூட முருங்கை மரத்துக்கே உட்கார்ந்துருக்கலாம், யாரும் ஒண்ணும் கேட்க போறது இல்ல, ஆனா ஏதோ ஒரு சூழல் அவங்கள இங்க இருந்து அங்க நகர வைக்குது. அப்படின்றப்போ அவங்களுக்கு இதுவரை இருந்த வெறுப்பு வந்து விலகுது. இனி எப்படி அங்க வாழணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுறதா இந்த குறியீடு மூலமா ஆசிரியர் வந்து இந்த மரங்கள் ஒட்டு மரங்கள் அப்படின்ற சிறுகதையில சொல்லியிருப்பாரு. குறிப்பா ஆசி கந்தராஜாவுடைய படைப்புகள்ல சொல்லக்கூடியது என்னன்னா, எந்த உளவியலுமே நேரடியா பேசப்படாம இப்படி ஒரு குறியீடுகள் மூலமா இலையுடுறதை வச்சு வாசகர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துறதா இருக்கும். அதனால இந்த கதையில அந்த குறியீடு வந்து ரொம்பவே எனக்கு கவர்ந்ததா இருந்தது. அதனால இன்னைக்கு பேசுறதுக்கு அந்த கதையை நான் தேர்ந்தெடுத்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு, அந்த கதை பேரு இனமானம். நம்ம எல்லாருக்குமே வந்து வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலான பேருக்கு, சில பேருக்கு வந்து வளர்ப்பு பிராணிகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு அலர்ஜி ஒரு இதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு பிராணினாலே பிடிக்காது, நாயினாலே பிடிக்காது, பொண்ணுனாலே பிடிக்காது அப்படின்னு இருக்கக்கூடியவ தான் சாம்பசிவம். இவரும் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்ததுதான். அங்க ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு பெரிய பதவியில இருக்காரு. அந்த நிறுவனத்துடைய லாபம் நஷ்டத்தை நிர்மாணிக்க கூடிய ஒரு இடத்துல அவர் வந்து இருக்காரு. வசதி வாய்ப்பிற்கு குறைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை, குடும்பம், சந்தோஷம் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவருக்கு வளர்ப்பு பிராணிகள்னாலே ஆகாது. ஆனா அவங்க வீட்டுல இருக்கவங்க வளர்ப்பு பிராணி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு நாய் வாங்கி வளர்க்குறாங்க. நாய், அந்த நாய் பேரு ஜிம்மி அப்படின்னு சொல்லி வச்சு வளர்க்குறாங்க. இவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வளர்ப்பு பிராணி பிடிக்காம இருந்தவரு ஜிம்மி தான் இவருக்கு விளையாட்டு பொருள்னு மாறி போகுது. ஏன்னா அவருடைய குழந்தையோட உயிரை அந்த ஜிம்மி ஒரு முறை காப்பாத்துது. நீச்சல் குளத்துல தவறி விழுந்த அந்த குழந்தைய மனிதர்கள் யாரும் காப்பாத்துறதுக்கு முன்னாடி அந்த நாய் வந்து காப்பாத்துது ஒரு எதிர்பாராத சூழல்ல. அப்ப அவருக்கு அந்த மகனுக்கு இணையா அந்த வளர்ப்பு பிராணிய நாய அந்த மனதுல நினைச்சு இவர் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரு ஜிம்மிய கொஞ்சிறதும், இவர் வெளியில போகணும் அப்படின்னா ஜிம்மி ஓடி வந்து வழி அனுப்புறதும், இவர் வாசல் வெளியில எங்கேயாவது போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தார்னா அப்படியே செல்ல நாக்கால செல்லம் கொஞ்சிறது, அதெல்லாம் வந்து ஜிம்மி செய்ய ஆரம்பிக்குது. இவருக்கும் ஜிம்மி தான் ரொம்ப செல்லம், பசங்களை விட ஜிம்மி தான் செல்லம் அப்படின்ற நிலைமைக்கு இவரும் போயிட்டாரு. இப்படி ஒரு சூழல்ல இவங்க கம்பெனியோட வேலை விஷயமா தென்கொரியாவுக்கு வந்து போறாரு. அங்க போய் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இவரோட பேச்சு திறமை சாதுரியம் அதனால கம்பெனிகளுக்கு பல, அவரோட கம்பெனிக்கு பல கோடியில ஆர்டர் வந்து வாங்கியும் கொடுத்துர்றாரு. அந்த சூழல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த சந்தோஷத்தை வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒரு விருந்து வந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்துலதான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அது என்ன இறைச்சின்னு தெரியாம ஒரு இறைச்சியை வந்து சாப்பிடுறாரு. வழக்கமா நான்வெஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு. ஆனா அந்த இறைச்சியை சாப்பிட்ட உடனே அவருக்கு ஏதோ ஒண்ணு ஊத்துது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனா என்னன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. இதுவரையும் அவர் அந்த மாதிரி ஒரு இறைச்சியை சாப்பிட்டதே கிடையாது. தென்கொரிய உணவு வகை வெவ்வேறையா இருக்கும், என்னவா வேணாலும் இருக்கலாம், அவங்க வேற ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி மனசு சமாதானப்படுத்திட்டு பார்க்கிறாரு. ஆனாலும் அவரால் வந்து ஒரு இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடந்து போக முடியல. அங்க இருக்கிற ஒருத்தட்ட வந்து கேட்கிறாரு, இது என்ன இறைச்சி வகை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நாய்க்கறி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கு உடனே தூக்கி வாரி போட்டுருது. உடனே என்னமோ கண்ணுக்கு முன்னாடி ஜிம்மி வந்து போகுது. ஜிம்மி அவங்க வீட்டுல பாதுகாப்பா தான் இருக்கு அப்படிங்கறது அவருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த நாய்க்கறி அப்படின்னு சொல்றப்ப அவரால் என்னமோ குழந்தைய, அவரோட குழந்தைய வந்து சாப்பிட்டுட்டது போல ஒரு உணர்வு அப்படியே குமட்டிட்டு வருது. ஆனா அந்த நிமிஷம் அதை அவர் அவங்க காமிச்சிட்டாருன்னா அந்த விருந்து கொடுத்தவங்களை அவமதிச்சுதாயிரும். அப்படி அவமதிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவர் இது கிடைச்சு கிடைக்கக்கூடிய ஆர்டர் வந்து கேன்சல் ஆகும், இவர் கம்பெனிக்கு பல கோடி நஷ்டம் ஆகும், அதுக்கு காரணம் இவருன்னு மாறிவர். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே முழுங்குறாரு அந்த நாய்க்கறிய, இறைச்சிய அப்படியே முழுங்குறாரு. துப்பல துப்புறதுக்கு அவரால் முடியல, அந்த சூழல்ல காட்ட முடியல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வாய் கூட அவரால் எடுத்து வைக்க முடியல. ஆனா இந்த சூழல் தான் இவர் பண்றது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். அந்த ஒரு துக்கமான மனநிலையிலையும் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவருக்கு அவரே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலையும் ஒரு வேலை பண்றாரு. வேற இறைச்சி வகைகளை எடுத்துக்கிறாரு. அப்புறம் இவர் சாப்பிட்டு அந்த இறைச்சி வகையும் எடுத்துக்கிட்டாரு. அங்க இருந்த ரெண்டு நாயை கூப்பிட்டு அதுகளுக்கு வந்து போடுறாரு. அந்த நாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, சரியா முகந்து பார்த்துட்டு அந்த நாய்க்கறியை மட்டும் விட்டுட்டு மற்ற இறைச்சி வகையெல்லாம் வந்து சாப்பிட்டுது. இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி, ஒரு நாய் அது அப்படி பண்ணது போல இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு நாயை வந்து கூப்பிடுறாரு.
அதுக்கு போடுறாரு, அதுவும் அதே தான் பண்ணுது. இவருக்கு என்னமோ ஒண்ணு அப்படியே மனசுல ஏதோ உடஞ்ச மாதிரி இருக்கு. திரும்ப விமானத்துல போறப்பையும் ஜிம்மியோட ஞாபகமாவே இருக்கு. ஆனா அவருக்காகவே சமாதானப்படுத்திக்கிறாரு. இதுவரையும் அவர் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் வந்து நாய்க்கறி சாப்பிட ஊருக்கு போனா நடுமுறிவு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு சகிச்சு போகக்கூடிய உணர்வெல்லாம் எனக்கு இருந்துச்சு, அது இன்னைக்கு எங்க போச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த சகிப்பு உணர்வுனாலதான் இன்னைக்கு வந்து என்னன்னானே இப்படி ஒரு குற்ற உணவுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பிலேயே வந்து வீட்டுக்கு போறாரு. வளர்க்கும் போல இவர் கார் சத்தம் கேட்ட உடனே ஜிம்மி ஓடி வந்து இவர் மேல ஏறுது, முகந்து பாக்குது, செய்யுது, இது பண்ணுது. ஆனா என்னாச்சோ அதுக்கு அப்படியே கீழே இறங்கி ஓடி போய் மூலையில படுத்துக்குது. இப்படி ஒரு நடவடிக்கையே இவர் மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல யாருமே வந்து அந்த ஜிம்மி அப்படின்ற நாய்கிட்ட எதிர்பார்க்கல. என்னாச்சு ஜிம்மிக்கு, ஏன் இப்படி நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கேக்குது, எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா அதுக்கு பதில் வந்து யாருக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் அவங்க ஜிம்மிய பார்க்கவே இல்லை அப்படின்றதோட கதையை வந்து ஆசிரியர் நிறைய செய்வாரு. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த நாய்க்கு இவர் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பயணம் செய்து போனதுக்கு அப்புறமும் அந்த விஷயம் புரியுது. இவர் செஞ்சுட்டு வந்த வேலை என்ன அப்படிங்கிறது புரியுது. அதுக்கப்புறம் அந்த நாய் இவருடைய வீட்டு வாசல் மிதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆனா இதுக்கு இனமானம்னு சொல்லிட்டு பேர் வைக்க வேண்டிய காரணம் என்னன்னா, இவரு தன்னோட கம்பெனிக்காக ஆர்டர் எடுக்க போனாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த தென்கொரிய நாட்டுக்கு. அது எந்த கம்பெனிக்கு எதிரா அப்படின்னு சொன்னா, இலங்கையை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு எதிரா. அதுவும் அந்த எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னா, அந்த ஆர்டரை வச்சு ஈழத்து போர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அலுவலகம், அந்த அலுவலகத்தோடு கிடைக்க வேண்டிய ஆர்டர். அதுவும் இவர் நேர்மையான வழியில இவரோட கம்பெனிக்கு வாங்கி கொடுத்திருந்தா அது வேற விஷயம். பல வகையில முயற்சி பண்ணி வேற வேற மாதிரி இவரோட சாதுரியம்னு சொல்லப்படுறதே அந்த மாதிரி சாதுரியங்கள் தான். ஒரு அலுவலகத்துல எந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே செஞ்சு இவரோட கம்பெனிக்கு அந்த ஆர்டர் வந்து வர வச்சிருக்காரு. அப்படியும் அவர் யோசிக்கிறாரு, இது நம்ம பிறந்து வளர்ந்த நாட்டுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இது, ஆனா நம்ம இப்படி மாத்தி பண்றோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, ஆனா அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கறது இந்த கம்பெனி, இதுக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நினைச்சா அந்த வேலையை விட்டு வேற இடத்துக்கும் போய் நல்லபடியா இருக்க முடியும். ஆனா அந்த பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது அங்க தடுக்குது. இனி இங்க போயிட்டாலும் அவரோட திறமைக்கு வேற இடத்துக்கு போக முடியுங்கிறது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு அப்படிங்கிறது, ஒரு செக்யூர் ஃபீலிங் அவருக்கு தடுக்குது. ஆனா அந்த ஜிம்மிக்கு அது எந்த உணர்வுமே கிடையாது. இத்தனை வருஷம் வெள்ளத்த முதலாளியா இருந்தாலும் கூட தன்னுடைய இனம்னு வர்றப்போ அந்த அவங்கள விட்டுட்டு ஓடி போக அது தயங்கவே இல்லை. இந்த கதையை தான் வந்து இனமானம் அப்படின்ற பேர்ல ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இதுவுமே அவரோட மனதுல நடக்கிற போராட்டங்களை வச்சுதான் இதை எல்லாத்தையுமே புரிய வைக்கிற மாதிரி ஆசிரியர் வந்து காமிச்சிருக்காரு. பொதுவா புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னா இல்லத்துல இருக்கவங்களே எடுத்துக்கிட்டாலும் கூட, உங்களுக்கு உணவு கிடைக்குதா, உடை கிடைக்குதா, இருப்பிடம் கிடைக்குதா, அவங்களையும் தவிர்த்து நீ எல்லா எந்த இடத்துக்கு புலம்பெயர்ந்து போனாலும், போர்னாலும் புலம்பெயர்றவங்க ஒரு பக்கம், கல்வினால நம்ம தேவைக்காக நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்காக புலம்பெயர்றது இன்னொரு பக்கம், இல்ல வேலைக்காக தொழிலுக்காக புலம்பெயர்றது இன்னொரு பக்கம், எப்படி புலம்பெயர்ந்திருந்தாலும் ஒரு பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த மண்ணை விட்டு இன்னொரு மண்ணுக்கு செல்வது அப்படிங்கிறது அங்க இருக்கவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து இவரோட கதைகள்ல பார்க்கலாம். எதுலையுமே நேரடியா போர்னால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இந்த மக்கள் பட்ட துன்பங்கள், அந்த மாதிரியான கதைகள் இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனா இப்படி உணவியல் ரீதியா அந்த மக்களுக்கும் மனப்போராட்டம் இருக்கு, பார்க்க நல்லா தெரியலாம், கல்வியில நல்லா இருக்காங்க, வசதி வாய்ப்புக்கு குறைச்சல் இல்ல, ஆனா ஏதோ ஒரு உணர்வு அவங்களை தாக்குது, அவங்களோட செயல்ல அது பிரதிபலிக்க வைக்குது அப்படிங்கறத வந்து இவருடைய கதைகள்ல வந்து பார்க்கலாம். கள்ளக்கணக்குல இருக்கக்கூடிய மற்ற கதைகளும் இது போலவே உளவியல் ரீதியில புலம்பெயர் தொழிலாளர்களை பத்தி பேசக்கூடிய கதைகளாக இருக்கின்றன. இது வந்து இந்த கள்ளக்கணக்கு சிறுகதை குறித்த ஒரு மதிப்பை வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. மிகச் சிறப்பான ஒரு நூல் கருத்துரை. மிக அழகாக இரண்டு கதைகளை எடுத்துக்கொண்டு அதன் வழியாக அந்த புலம்பெயர்வு அப்படிங்கிறத சந்திக்கக்கூடிய அந்த மன உணர்வுகளை எல்லாம் சொன்னார்கள். ஏன்னா புலம்பெயர்ந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற முக்கியமான சிக்கல், புலம்பெயர்ந்த நிலத்தையும் அந்த மக்களையும் ஏற்றுக்கொள்வதும், அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதும். எனவே அந்த முதல் கதை மிக அழகாக அந்த அன்பின் பகிர்வு அழகாக இருந்தது. இரண்டாவது கதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே உணர்வுகளை ரொம்ப காயம் செய்கின்ற அளவில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாய்க்கு கூட இனமானம் இருக்கின்றது, அது தன் இனத்தை வந்து சாப்பிடுவதற்கு துணிவதில்லை. ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல என்று மிக அழகான அந்த ஒரு குறியீடோடு இந்த கதை அழகாக நுட்பமாக இருந்தது. நாய்களுக்கு பொதுவாக நுட்ப உணர்வு இருக்கும்,
எனவே அந்த கதை அந்த மன உணர்வோடு கூடுதலாக இன்னும் பல அடுக்குகளில் விரியக்கூடிய கதை. தாட்சாயினி அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை என் போர்டு அழைக்கிறேன். இனிய மாலை வணக்கம். முதற்கண் சற்று தாமதமாக நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு வருத்தமும் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது அந்த கருத்துரையைத்தான் என்னால் முழுமையாக கேட்க முடிந்தது. இனமானம் என்கின்ற அந்த நாம் நாய் என்று சொல்கிறோம், சிலர் அதை நாய் என்று சொல்லக்கூடாது, பைரவர் என்று சொல்ல வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த ஒரு ஐந்தறிவு உள்ள ஒரு பிராணிக்கு இருக்கக்கூடிய அந்த இன உணர்வு, அந்த அந்த நிறுவனத்திலே உயர் பதவியிலே இருந்து ஒரு சரக்காணையை பெறக்கூடிய அந்த ஒரு பொறுப்புள்ள அதிகாரி தெரியாமல் சாப்பிட்ட அந்த மாமிசக்கறியில் நாய்க்கறியாக அமைந்த பொழுது அவருடைய உள்ள அந்த பதட்டம், பரபரப்பு, இதெல்லாம் மிக அழகாக தாட்சாயினி அவர்கள் எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக இன்றைய ஒரு ஹாட் டாபிக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சூடான விவாதம், இந்த புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற வடமாநிலத்தவர்கள், தமிழ்நாட்டுக்காரர்கள் புலம்பெயர்ந்து இலங்கை போன்ற நாடுகளுக்கு சென்றவர்கள், இந்த இருவேறு கோணங்களிலே நாம் இதை பார்க்க முடிகிறது. அழகாக நிறுத்தி நிதானமாக இந்த உணர்வுபூர்வமான உளவியல் சார்ந்த இந்த கதைகளை திறனாய்வு செய்த தாட்சாயினி அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் முற்றத்திலே உங்களை சந்திக்கிறேன், அது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்க ஆறுமுகசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா மைக் மியூட்ல இருக்கீங்க ஐயா. அனைவருக்கும் என் அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இரண்டு கதைகளுமே மிக சிறப்பாக இருந்தது. அதில் புலம்பெயர்தல் என்றாலே முதலில் நாம் கவனிக்க வேண்டியது வந்து நாகரிகம் பண்பாடு எல்லாமே மாறி போயிடுறது தான். அவங்க அங்கே முருகன் மரத்தை வச்சாலும் சரி, வேற மரத்தை வச்சாலும் சரி, கொஞ்ச நாள்லயே நம்ம அவங்களாவே மாறி போயிடுவான். அதான் பெரிய எங்க கடைக்கு ஒரு பையன் வந்தான், ஒரு சின்ன பையன், 4 வயசு பையன். அவன்கிட்ட பேசினா அவன் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் தமிழ் அழகா பதிச்சு வைக்கிருந்தான், ஆனால் நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு சொன்னேன். உடனே நான் அவங்க அப்பாட்ட கேட்டேன், பரவாயில்ல நல்லா தமிழ் பேசுகிறானேன்னு. இல்லை, இன்னும் அவனை ஸ்கூலில் சேர்க்கலை. ஸ்கூலில் சேர்ந்தா எல்லாமே மாறி போயிடும். அதான் இப்போ என்னுடைய தங்கச்சி பேத்தியெல்லாம் இங்கே இருக்கா, சிரவந்தின் பேர். அவங்களுக்கெல்லாம் தமிழே தெரியலை, ரொம்ப மெதுவாக ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு புலம்பெயர்தலில் வந்து ஒரு பெரிய வருத்தமான இது. இன்னொரு விஷயம் வந்து ரெண்டாவது சொன்னாங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவங்க ஒரு வேண்டுதலுக்காக ஒரு ஆடு வளர்த்தார். அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஆடை வளர்த்து அதை கோயிலில் இருக்குங்குடி கோயிலில் வெட்டுறதுக்காக இது பண்ணார். அப்போ அவர் மகா அந்த ஆட்டு குட்டி விட நல்லா பழகிருச்சு, சின்ன பொண்ணு நல்லா பழகிருச்சு. பழகின அப்புறம் இவர் ஒரு நாள் இந்த பொங்கல் வந்துச்சு, அன்றைக்கி ஆடை கூட்டு போயிட்டாரு. இந்த பொண்ணு கோயிலுக்கு போயிடுச்சு, அதுக்குள்ளே ஆடை இது பண்ணிட்டாங்க, சமயக்கட்டுக்கு போயிடுச்சு. ஒன்று இந்த பொண்ணு வந்து கேட்குது, கயர் இங்கே இருக்கு, ஆடு இங்கேன்னு கேட்குது. அதே ஒரு அதாவது அந்த பொண்ணுக்கு தெரியுது அது வேண்டுதல், அதுக்கெல்லாம் தெரியல, அது ஒரு நல்ல நண்பான நண்பன் நினைக்குது. அதை வந்து இதில் வந்து நாய்க்கறி இது வந்து உண்மையிலே ஒரு இதாக ரொம்ப பரிதாபமாக தான் இருந்தது. உண்மையிலே புலம்பெயர்தல்ங்கிறது ஒரு வருத்தத்துக்கு என்ன இருந்தாலும் தாய்நாடுங்கிறது ஒரு பெரிய இதுதான், நமக்கெல்லாம் அது கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயங்கிறத சொல்லி நிறைவேறியது. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. கருத்துரை விலகி சிறப்பித்த ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நிறைவாக நன்றி உரை. இந்த நிகழ்ச்சியினுடைய அனுமதி மற்றும் இதனுடைய அனைத்து நிலைகளுக்கான ஆலோசனைகளுக்கும் கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினுடைய தொடக்கத்தில் அழகான அறிமுகத்தோடு தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்று நூல் கருத்துரையாளராக நம்மிடையே இணைந்து என சிறுகதையில் படைப்பாற்றல் மிக்க ஒரு மாணவி, தான் எடுத்துக்கொண்ட அந்த கதைகள் வழியாக ஒரு படைப்பு நோக்கிலும் அந்த கதையை மிக அழகாக பகுத்துணர்ந்து தேர்ந்த கதைகளின் வழியாக அந்த சமூக மனநிலையெல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையில் அழகுற கருத்துரை வழங்கிய தாட்சாயினி அவர்களுக்கு நூல் வாசிப்பு முற்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பித்த
மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்கள் கதையோடு தொடர்புடைய தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய எங்களது கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் மற்றும் பிற கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள், மலேசியா இப்போ ஆசிரியர் பயிற்சி கழகத்தினுடைய மாணவர்கள், அவர்கள் இணைவதற்கு காரணமாக இருந்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி.